செல்லமே, எதற்காக இந்த கோபம், எதிர்பார்ப்பு, தேவையில்லாத ஆசைகள், எதிர்மறையான சிந்தனைகள்? ஏன் உன்னை நீயே இப்படி குழப்பிக் கொள்கிறாய்? தெளிவாக சிந்தனை செய், அமைதியாக அமர்ந்து என்னுடன் பேசு, தியானம் செய், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தைரியமாக இரு என் தங்கமே. எதற்காக ஆசைப்பட்டு உன் மனதை காயப்படுத்திக் கொள்கிறாய்? உனக்கே தெரியும் இது தேவையான ஆசையா தேவையில்லாத ஆசையா என்று. தேவையில்லாத ஆசை என்று தெரிந்தும் நீ உன் மனதில் ஏதேதோ ஆசைகளை உருவாக்கி கொள்கிறாய். நீ ஆசைகளை உருவாக்கும் பொழுதுதான் குழப்பங்களும் அதிகமாக வரும், பிரச்சனைகளும் அதிகமாக வரும். எது உனக்கு கிடைக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகு. நான் சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்கும், ஆனால் சற்று சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது, அதையெல்லாம் எவ்வளவு சாமர்த்தியமாக நீ கையாண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது தேவையில்லாத சில ஆசைகளை பட்டு உன் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்று முதலில் சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில் நிம்மதிதான். நிம்மதி இருந்தாலே ஏகப்பட்ட சந்தோஷங்களும் பின்னாடி ஓடி வரும். தங்கமே, உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது தேவையா தேவையில்லாததா என்று நான் தேர்ந்தெடுத்து முடிவு செய்து உன்னிடம் தருகிறேன். உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பம் கொள்ளாதே. உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இரு. உன்னோட நிம்மதிதான் என்னுடைய சந்தோஷம். நீ சந்தோஷமாக இருந்தால் நான் எப்பொழுதுமே அமைதியாக சந்தோஷமாக இருப்பேன். உன்னுடைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு, உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் ஆசைகளையும் உன் கனவுகளையும் நிறைவேற்றி தர வேண்டியது இந்த அப்பாவின் பொறுப்பு. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.